வெல்கம் டு நாவின் சுவை. இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பூரி மசாலா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சீரகம். இப்போ சீரகமும் வெடித்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது கூட பொடி பொடியாக வெட்டி வச்சிருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம மசாலாவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, பூரி மசாலா வந்து நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ 6 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பூரி மசாலா தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.